ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொரோனா ரெண்டாவது அலையை காரணம் காட்டி கடன் தவணை செலுத்த சலுகை வழங்க முடியாது அப்படின்னும் கடன் தவணைத் தொகையை வந்து ரத்து செய்ய முடியாது அப்படின்னும் உச்ச நீதிமன்றம் திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க இதனால் வந்து மக்கள்லாம் வந்து ரொம்பவே அதிர்ச்சி இழுக்கிறாங்க ஏன்னா வந்து இந்த கொரோனா பேரிடரில் வந்து ரொம்பவே வந்து வாழ்வாதாரத்திலேருந்து எல்லாருமே தவிச்சிட்ருக்குறாங்க இந்த நிலைமையில் கடன் தவணை தொகையை வந்து செலுத்துறதுக்கு கால அவகாசமாவது கொடுத்துருக்கலாம் அதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னது ரொம்பவே வந்து பரபரப்பை பேத்திருக்கு கொரோனா ரெண்டாவது அலையை காரணம் காட்டி வங்கி கடன் தவணையை செலுத்துவதற்கு வாடிக்கையாளர்களுக்கு புதிய கால அவகாச சலுகையை வழங்க முடியாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாட்டின் கடந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கு பிறப்பிக்கிவிட்ட போது மக்கள் வாங்கிய கண் வங்கி கடன் தவணையை செலுத்துவதற்கு ஆறு மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டது இதேபோல போல தற்போதும் கொரோனா இரண்டாவது அலையால் நாடு முழுவதும் அதிகம் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதால் பல மாநிலங்களில் ஊரடங்கு பிரிக்க பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விசால் திவாரி என்ற வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தில் கடந்த வாரம் தா மனு தாக்கல் செய்தார் கொரோனா இரண்டாவது அலை பாதிப்பால் இந்தியாவில் ஒரு கோடி பேர் வேலையிழந்தனர் பணப்புழக்கமும் இல்லை எனவே வங்கி கடன் தவணைகளை செலுத்துவதற்கு புதிய கால அவகாசத்தை மக்களுக்கு வழங்க வேண்டும் என கோரினார் நீதிபதி அசோக் பூஷன் எம் ஆர் ஷா அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்த இந்த வழக்கு இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கொரோனா இரண்டாவது அலையை காரணம் காட்டி வங்கி கடன் தவணையை செலுத்துவதற்கு புதிய கால அவகாசம் வழங்கப்பட உத்தரவிட முடியாது என்பதும் மேலும் இந்த விவகாரத்தில் நாங்கள் எந்த உத்தரவும் பிறப்பிக்க விரும்பவில்லை எனவும் இதில் தலையிட நாங்கள் பொருளாதார நிபுணர்கள் இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதனால இந்த மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இதனால பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க வாங்கின கடனுக்கு இஎம்ஐ ஆகணும் எந்த சலுகையும் வரைக்கும் வழங்கப்படலை கொரோனா ஃபர்ஸ்ட் அலையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டாலும் சீக்கிரமாக வந்து அதுலேருந்து மீண்டு வந்துட்டாங்க ஏன் அப்படின்னா நிறைய உயிரிழப்புகளும் இல்லை அதுவும் பாதிப்புகளும் குறைவாக இருந்தது ஆனால் இந்த இரண்டாவது வரையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய உயிரிழப்புகள் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் பாதிச்சிருக்காங்க அதனால வந்து கண்டிப்பாக இந்துக்கு கடன் தொகை தள்ளுபடியாவது செய்யணும் இல்லை அப்படின்னா இஎம்ஐ கற்றுக்கு கால அவகாசமாவது கொடுக்கணும் இது வந்து ரொம்பவே தவறான விஷயமாக தான் பார்க்கப்படுது மத்திய அரசோ இல்லை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோ இதை தலையிட்டு கண்டிப்பாக இதுக்கு ஒரு மக்களுக்கு நல்லா ஃபேவர் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து எல்லாத்தோட கருத்தாக இருக்குது இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் டுவெண்ட்டி திவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ